மும்பையில் நடைபெற்று வரும் நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது இரு அணிகளுக்கும் இடையேயான இப்போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் மும்பை வாங்டே மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடிய இந்தியா ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்து ஆறு ரன் எடுத்திருந்தபோது ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது இதன் மூலம் நியூசிலாந்தை விட இந்திய அணி ஐநூற்று முப்பத்து ஒன்பது ரன் முன்னிலை பெற்றது பின்னர் ஐநூற்று நாற்பது ரன் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடத் தொடங்கிய நியூசிலாந்து அணி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பது ரன் எடுத்தது நியூசிலாந்து அணி வெற்றி பெற இன்னும் நானூறு ரன் தேவை அந்த அணிவசம் தற்போது ஐந்து விக்கெட்டுகள் மட்டுமே உள்ளன